மேஷராசிக்கு மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான சிம்மராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் நேர்மையான மனிதர்கள். உங்களின் அதிகாரத்தை முழுவதும் செயல்படுத்த விரும்புவீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் கிரகத்தால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒருவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடலாம், அல்லது சில சர்ச்சைகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியையும் மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொள்ளும் வேளையில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு முழு கவனத்துடனும் நீங்கள் செயல்பட வேண்டும். மாணவர்களின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த மாதம் நன்றாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள். நல்ல முடிவுகளையும் கடின உழைப்பையும் பெற்று போட்டி தேர்வுக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். அதனால் 2ஆம் வீட்டில் குருவின் பார்வை முழுமையாக உள்ளது. அதே நேரத்தில் கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். ராகு பகவான் செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்படுகிறார். மாதத்தின் ஆரம்பம் காதல் விவகாரங்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். 5ஆம் வீட்டில் செவ்வாயின் பார்வையை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே கொஞ்சம் பொறுமையுடனும் விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். இருவரும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பத்தினருக்கான கூட்டு பொறுப்புகளை மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களே கிடைக்கும். குரு மற்றும் சனி பகவான் 6ஆம் வீட்டிலும் சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் 8ஆம் வீட்டிலும் பொருளாதார இழப்பின் வீட்டில் வலுவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த ஒரு பணத்தையும் முதலீடு செய்ய வேண்டாம். இந்த மாதத்தின் இறுதியில் நிதிநிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும். உடல்நலத்தை பார்க்கும் பொழுது சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் ராசியின் 4ஆவது மற்றும் 10ஆவது வீடு பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளதால் 6ஆவது மற்றும் 8ஆவது வீடும் பல கிரகங்களின் கீழ் உள்ளது. நீங்கள் காலையில் எழுந்ததும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். திரவங்களை அதிகமாக உட்கொண்டு யோகா மற்றும் தியானம் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெற முயற்சி செய்யுங்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். இதன் விளைவாக அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவதோடு 3, 11 ஆகிய இடங்களிலும் பதிவாகின்றது. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். கடன் சுமை குறையலாம். காரியங்களில் வெற்றி உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். மாதத்தின் முதல் அரை பகுதியை காட்டிலும் 2ஆம் பகுதியில் அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் சில பதட்டமான சூழ்நிலையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். உங்கள் நிதிநிலை சீராக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்வீர்கள். குடும்பத்திலும் அமைதியான சூழல் இருக்கும். குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் வேலை மாற்றத்தை விரும்புவீர்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். நல்ல சம்பளத்துடன் கூடிய சிறப்பான வேலை கிடைக்கும் என்றாலும் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
உங்களின் முன்கோபம் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். எல்லா திசைகளில் இருந்தும் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்காலத்திற்கு என்று குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு என்று கொஞ்சம் சேமிப்பை தொடங்குவது நல்லது. காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை திருமணத்திற்காக காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு திருமணமாகும் காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவீர்கள். திருமணமான தம்பதிகளுக்கு மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் நல்லுறவு ஏற்படும். பணியிடத்தில் அதிக வேலை காரணமாக குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவழிக்க இயலாமல் போகலாம். எனவே உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவழிக்க முயற்சி செய்யுங்கள். கடினமான வார்த்தைகளை மற்றும் செயல்களை தவிர்த்து விடுவது நல்லது. திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். பொருளாதாரம். இந்த மாதம் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வீட்டில் குழந்தை பிறப்பு, திருமணம் போன்ற மகிழ்ச்சி தரும் சுப காரியங்கள் நடக்கும். அது தொடர்பான பயணங்கள் குறித்த செலவுகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீங்கள் கடனற்ற வாழ்க்கை வாழ விரும்புவீர்கள். உங்கள் தாய் வழி அல்லது மனைவி வழி உறவு மூலம் நிதி உதவி அல்லது சொத்துக்களை இந்த மாதம் பெறுவீர்கள். நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு லட்சுமி தேவியை பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு. இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்றாலும் உங்கள் வார்த்தை மற்றும் செயல்களில் கவனத்தோடு இருக்க வேண்டும். பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவார்கள். நீங்கள் சிறப்பாக பணியாற்றி செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். பணியில் சில பிரச்சனைகள் எழும் என்றாலும் உங்களின் நன்மதிப்பிற்கு களங்கம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் பிறருடன் தைரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் தகவல் தொடர்பு திறன் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி காண்பீர்கள். தொழில். கூட்டு தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். சென்ற மாதம் தொழில் மூலம் கிடைத்த வருமானத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறலாம். சிறந்த வருமானம் கிடைக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். நீங்கள் ஆடை மற்றும் உணவுத் துறையில் பணிபுரிபவர் என்றால் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர் என்றால் சிறந்த வெற்றி கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பு மற்றும் வெற்றிக்கான பாராட்டையும் மேலதிகாரிகளிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் நிபுணர்கள். இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை சற்று குறைந்து காணப்படலாம். இதனால் நீங்கள் பயனற்ற சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். உங்கள் பணியில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் பணிபுரிபவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். பயணத்தின் மூலம் சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிடத்தில் நீங்கள் குழுவினருடன் இணைந்து சிறப்பாக செயலாற்ற வேண்டும். பெண்களுக்கு இந்த மாதம் தனாதிபதி புதனின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தன வரவு திருப்திகரமாக இருக்கும். நினைத்ததை உடனுக்குடன் செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். தாயால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் திடீரென கைகூடி வரலாம். பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். ஆரோக்கியம். இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அதிக பணிகள் காரணமாக தலைவலி, அஜீரண கோளாறு போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உணவில் அதிகம் கீரைகள், பழங்கள், பால் சார்ந்த பொருட்களை சேர்த்துக் கொள்வது நல்லது. யோகா, தியானம், உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வணங்கி வாருங்கள். மாணவர்கள். கல்வி பயிலும் சிம்மராசி மாணவர்கள் இந்த மாதம் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவார்கள். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பாடங்களை படித்தால் மட்டுமே கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள்வது நல்லது. வெளிநாடு சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் இந்த மாதம் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற காண்பார்கள். கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானை பூஜை செய்து வருவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால்
ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதினெட்டு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தகவல்கள் எல்லாம் தேடி வரும் நாட்களாக இருக்கும். சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினான்கு பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் கூர்மையான ஆயுதங்களை உபயோகிக்கும் பொழுதும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். பரிகாரம்: உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்புக்காகவும் உங்கள் பிரச்சனைகளின் விடுதலைக்காகவும் நீங்கள் சிவபெருமானுக்கு ருத்ர அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ருத்ராட்சகம் ஓத வேண்டும். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகமும் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றியும் வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் குரு பகவான் கோவில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும்.